Hi friends, welcome back to Healthy Tamil Cooking USA. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பலாக்கொட்டை கத்திரிக்காய் கூட்டு. பலாக்கொட்டையில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால இது உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பலாக்கொட்டையை வறுத்து சாப்பிட்ருப்பீங்க, இந்த மாதிரி கூட்டு செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இந்த கூட்டு செய்கிறதுக்கு முதல்ல பருப்பை வேக வச்சுக்கலாம். பச்சை பருப்பும் கொஞ்சம் கடலை பருப்பு, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள் அண்ட் சீரகம் போட்டு தண்ணி ஊற்றி 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இதுக்காக ஒரு மசாலா அரைச்சிக்கோங்க. தேங்காய், வெங்காயம் அண்ட் சோம்பு போட்டு மசாலா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஒரு பேனில் எண்ணெயை போட்டு அதில் கடுகு, சீரகம், சோம்பு போட்டு வதக்குங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து வதக்குங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்குங்க. இது நல்லா வதங்கினதோ இது கூட கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளையும் போட்டு வதக்குங்க. இது நல்லா வதங்கி எண்ணெய் மேலே வந்ததும் அரை தக்காளி எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த கூட்டுக்கு வெங்காயம் அதிகமாகவும் தக்காளி குறைவாகவும் இருக்கணும். தக்காளி நல்லா குழைவாக வேகிற அளவு வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அரிஞ்சு வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காயை கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். இப்போ நீங்கள் மஞ்சத்தூள் சால்ட் போட்டு வேக வச்ச பலாக்கொட்டையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கலரி விட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் நீங்கள் வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கோங்க. இது கூட அரைச்சு வச்ச தேங்காய் பேஸ்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லியை தூவி சர்வ் பண்ணுங்க. இந்த கூட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போல டீடைல் ரெசிபீஸ் அண்ட் டெய்லி லன்ச் மெனு தெரிஞ்சுக்க ஹெல்தி தமிழ் குக்கிங் யூஎஸ்ஏ சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.